வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் வேறேஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரியும் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு அனைத்து கம்யூனிட்டிக்குமே ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வந்து அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் இந்த சேனலோட டெலிக்ராப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீடெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டெஸ்க்ரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்டலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் இங்கே உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அந்த போஸ்ட்டோட நேம் டாப்பில் வந்து ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுடைய அம்மா பெயர் அடுத்து அப்பா அல்லது கணவர் பெயர் அடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களோட ஆதார் கார்ட் நம்பரு பேன் கார்டு நம்பர் இதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் வந்து கரெக்டான வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுங்க அதாவது நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுற மாதிரியாக இருக்க மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இதெல்லாமே கொடுங்க ஏன்னா ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இது மூலமாக கூட உங்களை காண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் உங்களோட நேஷ்னாலிட்டி உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ யூஜி பிஜி அப்படின்னு சொல்லி என்னென்ன படிச்சுருக்கீங்களோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக டென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்தால் ஒவ்வொன்றா எழுதுங்க என்ன குவாலிஃபிகேஷன் என்ன போர்டு எழுது என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும் உங்களோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம் என்ன டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க எந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணீங்க என்ன கிளாஸ்லேருந்து என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அவங்களோட ஒர்க்கிங் பீரியட் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் படிக்க பேச எழுத அப்படின்னு சொல்லி என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் எழுதுங்க ஃபஸ்ட்டு தமிழை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு சூட்டபுளாக இருப்பீங்கன்னு கன்சிடர் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரணுன்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ளேஸு டேட்டை ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அதாவது தி செக்ரட்டரி பெசன் தியோசோபிக்கல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரண்டாலி பீச் ரோடு அருண்டாளி சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஜீரோ அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கணும் முக்கியமாக நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காஃபீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காஃபீஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அதாவது கலாச்சாரத்துறையின் கீழே இந்த அமைப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டியூஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதமே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ தமிழ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரெகனைஸ் பண்ண செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட்டை பார்த்திங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி கன்சாலடேட்டடாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இருபத்தாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டிங்க பொறுத்து உங்களுக்கு சேலரி வந்து வேரி ஆகும் அதேமே அவங்க இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சர்ஸ் கேட்டகிரியில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லோயர் கிளாஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இந்த கேட்டகிரிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிஜிடி கேட்டகிரியில் இருக்க போஸ்டிங்ஸ் பார்த்தோம்லாம் தமிழ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு எம்ஏ பிஎட் வந்து தமிழில் முடிச்சிருக்கணும் அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு வேக்கன்சிஸ் இதுலேயுமே எம்ஏ பிஎட் வந்து தமிழில் முடிச்சிருக்கணும் அதுதான் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க அடுத்து மேக்ஸ் அல்லது பிஸ்னஸ் மேக்ஸில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு எம்எஸ்சி பிஎட் வந்து மேக்ஸில் முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எம்எஸ்சி வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அதோட பிஎடும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் பிஎடும் முடிச்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி பிஎட் மு எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் ஓகே அல்லது நீங்கள் எம்சிஏ முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாலும் ஓகே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு வேக்கன்சிஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியில் ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் எம்காம் பிஎட் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷனில் மேலுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இதுக்கு நீங்கள் பிபிஇடி அல்லது எம்பிஇடி முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அடுத்து பற்றி அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் பிசி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ எது நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன்லேயே உங்களுக்கு ஃபீமேல் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனோ அல்லது மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் லோயர் கிளாஸ் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இதுலேயுமே உங்களுக்கு நாலு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க சேலரி இருபதாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் வரைக்கும் இருக்கும் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி வித் பிஎடு அல்லது டிடிஇடி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாச்சும் அந்த ரெலவென்ட் சப்ஜெக்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அல்லது ரெலவென்ட் சப்ஜெக்ட்டில் டிகிரி முடிச்சுட்டு டிடிஇடி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு டெய்லரிங் அல்லது ஹிந்தி அல்லது லைப்ரரி அசிஸ்டன்ட் ஸோ நூலக உதவியாளர் இதுலேயுமே உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் பெர் மந்த்துக்கு இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ட்ரேடில் ரெலவென்ட் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ஸோ டிப்ளமோவில் நீங்கள் டெய்லரிங்கோ அல்லது ஹிந்தி அல்லது லைப்ரரி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி செலக்ட் பண்ணுற ஹேண்டிடேட்ஸோட ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த கான்ட்ராக்சுவல் டைம் வந்து எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு எஜுகேஷனல் இயருக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூட்மெண்ட் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்